हेलो 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 அப்படியே திரும்பி நில்லு, திரும்பி நில்றா. திரும்பி பார்க்காம அப்படியே போயிரு. என் பொண்ணையும் சேர்த்து சொல்றல, திரும்பி பார்க்காம போடாங்கற. இது ஒரு பெரிய மனுஷனா நான் உங்களுக்கு கொடுக்கற மரியாதை. இப்போ திரும்பி நிக்கிறது எந்த நிலைமையில உங்க பொண்ணை விட்டு போக மாட்டேன்றதுக்காக. ஏடா, என் வீட்டுல தவிடல சிறுக்கியோட மவன் என் மருமவனா? இன்னொரு தடவை எங்க அம்மாவை சிறுக்கி கிறுக்கின்னு சொன்ன மூஞ்சி மொகரெல்லாம் ஒட்டச்சிருவேன். பயலை இப்ப என்ன பண்ணாலும் அது என் பொண்ணுமான பிரச்சனை தான் வந்து நிற்கும். அதுக்காக உன்னை சும்மா விட்டுற மாட்டேன். பெசன்ட், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. இதை முன்னாடியே சொல்லிக்கலாம்லையா? சரி சரி, நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ போன வை. வாக்கி தண்ணி கொடுக்காதவன் விக்கி விக்கி தாண்டா சாகணும். யார் அடி? இந்த மேல வர பாரு. அவன இதுதான் சரியான நேரம். அந்த பாரி பயில தீத்த கட்டுறதுக்கு விட்டுறக்கூடாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே குல பிரச்சனை அந்த பயிரோட அப்பன் சாவணும்னு விதி எழுதி இருந்துச்சு. ஆனா இப்போ அதே குல பிரச்சனை இல்ல, அவனே சாகணும்னு நான் எழுதிட்டேன். கலவரத்தோட கலவரமா?
அவன் கதையும் சேர்த்து முடிச்சிருங்க. விடியும் போது அவன் உயிரோட இருக்கக்கூடாது. ஆஜபத்திரிக்கு பிரசிடண்ட பாக்க பிரசிடண்ட பொண்டாட்டி கூட வேற யாரெல்லாம்டா போனது? சத்தி போனடுக்காங்கறான். என்னடா ஏத்த ஹாஸ்பிடல் நெருங்கி இருப்பீளா? நெருங்கியா? இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்கு சொல்லு. போய் சேரதுக்குள்ள பொழுது விடிஞ்சிரும். போய் இறங்க அப்புறம் போன் பண்ணடா. எங்க அப்பா உன்ட்ட என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? என் பொண்ண விட்டு ஓடி கேனாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லப் போறேன்? அந்த மில்ல என் பேர்ல எழுதி கொடுத்துருங்க. திரும்பி பார்க்காம போய் கிட்டே இருக்கேன்னு சொன்னே. உனக்கு எப்ப போய் விளையாடுறதுனே தெரியாது. எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா? எங்க வீட்ல என்னென்னமோ நடக்குது. என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வெச்சிட்டாங்க. என்ன எங்கயோ கொண்டு போய் சொந்தக்காரங்க வீட்ல வெச்சிட போறாங்க. ஆமா, அப்படியே உலகம் பூரா உங்களுக்கு சொந்தம். அப்படியே கொண்டு போய் வெச்சா கூட கண்டே பிடிக்க முடியாது பாரு. என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கேன்? நான் கூட சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். இத பாரு, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். நமக்கு முந்தி தான் பழக்கம், அடுத்தவன முந்த விட்டு பழக்கமே இல்ல. நீ என்ன பண்ற? நாளைக்கு ஸ்கூல் டிஷி, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு 3 கூட ஒரு 1,00,000 ரூபாய் பணம் எடுத்து வெச்சுக்க. ஆமா, பணம் எதுக்கு? பின்ன வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏய், இத பார், நாளைக்கு காலைல எனக்கும் உனக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ். அதுக்கப்புறம் ஒரு அவசர செய்தி. குளத்து பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு வயல்பாடிக்காரங்க புதுக்கோட்டை போன வழியில நம்ம ஊர் பிரசிடண்ட பிளான் பண்ணி அடிச்சு தூக்கிட்டாங்க. அவரு உயிர் உழைக்க மாட்டாரா? அதனால இதுக்கு மேல அவங்க இப்படியே விட்டா சரிபட்டு வராது. வீட்டுக்கு ஒரு ஆளு ஆயுதத்தோட உடனடியா வந்து டிராக்டர்ல ஏறுங்க. வர முடியாதவங்க ஆயுதத்தோட புளியங்கப்புல வந்து அசம்பிள் ஆயிருங்க. எதுக்கு அழுற நீ? அப்பா மாரே பண்ணி நான் வீட்டு தான் வரேன். நீ தூக்கல தொங்க போற. என்ன சண்டை உமுக்கு போவ? வீட்டுக்கு வரியா இல்லையா? ஏமா, நான் தான் சொல்றல, நான் வீட்டு தான் வரேன், நீ வைமா. என்னடா இவனுங்க போய் இறங்கனா அந்த ஊரே இருக்காதேடா. டேய், ஏதாவது பண்ணி எப்பயாவது இதை நிறுத்தி ஆகணும்டா. ஏய், உன் ஃப்ரெண்ட் வர ஆளுக்கா வேண்டி அந்த ஊருக்கே சப்போர்ட் பண்றியா? அவன் வர ஆளுக்கா வேண்டி ஊரே பாய்ச்சிக்க முடியாதியா? என்னது, ஒரு ஆள் காண்டியா? உனக்கு என்னடா தெரியும்? அது கொடுமையை கண்ணால பார்த்தவன்டா. எங்க என்னாச்சு? 6 வயசு தான் ஆகுது. நீர்த்தாரையில கல் இருக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா செத்துட்டான். செத்துட்டானா? என்னங்க சொல்றீங்க? உப்பு தண்ணி குடிச்சு உப்பு தண்ணி குடிச்சு இந்த ஊர்ல எல்லாருக்கும் கிட்டில கல் இருக்கு. திடீர்னு வயிற்று வலிம்பாங்க. ஹாஸ்பிட்டல் போனா கல் இருக்கு கில் இருக்கும்பாங்க. ஊர்ல எல்லாரும் கூலி வேலை செய்யறவங்க. 8 லட்சம் கூட 8 லட்சம் கூடனு எங்க போறது? இந்த உப்பு தண்ணி குடிக்காம தான் எங்களுக்கு ஏங்க இந்த தலையெழுத்து. போங்க. தம்பி, யாரோட பாப்போ? Thank you.
தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, விலை இல்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தழகியா போனுச்சு, தடமாறி நின்னுச்சு. ஆறிருக்கும் பக்கத்தில ஊரு உருவானிச்சு, வரலாறு சொல்லுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா, அற மட்டும் காணல, போன இடம் தெரியல. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இப்ப என்ன பண்ண போற? ஏ மண்ணுங்க எடுத்துட இப்ப யார கேட்டியா? அனௌன்ஸ் விட்டு ஊரெல்லாம் கூட்டி வச்சிட்டு இருக்கிறீங்க. பேசுறேன் வாங்கிட்டு யாரும் பைக்கு வண்டி இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. எல்லாரும் குறுக்க நடந்துதான் போறோம். குறுக்கதான் தண்ணி கிடைக்க. ஏய் மோளம் கொட்டா ஜலகுதான் தண்ணி கிடைக்குது. கடைசி ஷிப்ட் டிராக்டர் வந்த உடனே எல்லாரும் கிளம்புறோம். யாரு கிடப்ப போன் பண்ண? வயல்பாடியில ஃப்ரெண்டு கிடா, போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவசரப்பட்டு யாரும் அவனை இங்கே கை வச்சிடாதீங்க. அங்க வச்சுதான் க்ளோஸ் பண்ணணும். அத நம்ம ஊரை இங்க யாரும் பாத்துடக்கூடாது. ஹலோ ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஏய் இந்த தான் கடைசிச்சுட்டு ஆளும் வந்துருச்சா? கிளம்ப போறீங்களாடப்ப. எல்லா தெருல இருந்து ஆள் வந்துருச்சா? நடுத்தர் மட்டும் தான் வரவருச்சு, அதுவும் வந்துருச்சு. கிளம்புவோமா? கிளம்புவோம். கிளம்புங்க, யாரும் கிளம்பாதீங்க. ஏ பாரி என்னடா சொல்ற? அந்த ஊரை அடிக்க போகும்போது கையில துப்பாக்கி இருந்தா நல்லா இருக்குமே. எனக்கு தெரிஞ்ச நடிக்க உனக்கு போன் போட்டேன். ஏற்கனவே வயல்பாடிக்காரங்க வந்து வாங்கி போயிட்டாங்க. அவங்க ஏதோ பெருசா பிளான் போடுறாங்க. நம்ம அசால்ட்டா போய் அடி வாங்கிட கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு? கையில அருவாளும் கம்பும் தான். பாதி பேர் கிட்ட அது கூட இல்ல. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நம்ம அடிக்க போறோமா இல்ல அடி வாங்க போறோமா? யாரு அவங்க? நம்மள அடிச்சிருவாங்க. தம்பி அடிக்க மாட்டாங்க, சுடுவாங்க. பெரிய துப்பாக்கி, துப்பாக்கில எத்தனை பேரடா சுடுவான்? அவன் துப்பாக்கினா நான் நாட்டு வெடிகுண்டு. டேய் இங்க வாடா, நேரா வடசேரிக்கு போ. நான் சொன்னேன்னு சொல்லு. எவ்வளவு நாட்டு வெடிகுண்டு கட்ட முடியுமோ அவ்வளவு கட்டிக்கறேன்.